இந்திய பிசர்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான 4வது 5வது T20 மேட்ச்ல ரோஹித் சர்மா விளையாடுவாரா விளையாட மாட்டாரா, ரோஹித் சர்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்விக்கான பதில பிசிசிஐ மற்றும் ரோஹித் சர்மா தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. இந்திய பிசர்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான 3வது T20 மேட்ச்ல ரோஹித் சர்மா 11 ரன் அடிச்சிருக்கும் போது முதுகில் ஏற்பட்ட இன்ஜுரி காரணமாக ரிட்டர்ன் கட் அவுட் ஆகிட்டு வெளில போனார். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் முடிஞ்சு வெற்றி பெற்ற கேப்டனாக பேசும்போது நான் கண்டிப்பாக 4வது 5வது T20 மேட்ச்சில் இருப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் அதற்கப்புறம் பிசிசிஐ தரப்புலேருந்து அவர் வந்து ஆசிய கோப்பைக்கு தேவை, ஸோ அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்படியாப்பட்ட சமயத்தில் தற்போது இந்திய வீரர்கள் 4வது 5வது T20 மேட்ச் விளையாடுறதுக்காக அமெரிக்கா போயிருக்காங்க, அங்கே ரோஹித் சர்மாவும் போயிருக்காங்களாம். அடுத்ததான் 4வது T20 மேட்ச் சனிக்கிழமை தான் நடக்க போகுது. ஸோ சனிக்கிழமைக்குள்ளே ரோஹித் சர்மாவுக்கு ஏற்பட்ட இன்ஜுரி தசை பிடிப்புங்கிறது குணமாயிரமா, ஸோ அதனால 4வது 5வது T20 மேட்ச்சில் ரோஹித் சர்மா கண்டிப்பாக விளையாடுவார்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு முக்கிய காரணம் ஏற்கனவே ரோஹித் சர்மா அவர்களுக்கு அயர்லாந்துக்கு எதிரான தொடரில் ஓய்வு கொடுத்தாங்க, அடுத்ததாக நடக்க போகிற ஜிம்பாப்வேக்கு எதிரான தொடர்லையும் ஓய்வு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் ஆசிய கோப்பைக்கு தயாராகிற வகையில் அடுத்து நடக்க போகிற 2 T20 மேட்ச் மட்டுமே இருக்கனால ரோஹித் சர்மா கண்டிப்பாக இந்த T20 மேட்ச்சில் விளையாடணும்னு ஆர்வமாக இருக்கிறதுனாலையும் அதனால தான் ரோஹித் சர்மா இந்த 2 T20 மேட்ச்லையும் விளையாட போகிறதா சொல்லியிருக்காங்க. 99% ரோஹித் சர்மா இந்த அடுத்து நடக்க போகிற 2 T20 மேட்ச்லையும் விளையாடுவாங்க. ஒருவேளை அவருக்கு இன்ஜுரி குணமாகலனா அவர் விளையாட மாட்டார், அவருக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா இந்தியனுடைய கேப்டனாக அடுத்து நடக்க போகிற 2 T20 மேட்சுக்கும் செயல்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா பிசிசிஐ தரப்பிலிருந்து தகவல் வெளியாகிருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரோஹித் சர்மா கண்டிப்பாக அடுத்ததாக நடக்க போகிற 4வது 5வது T20 மேட்ச்சில் விளையாடணுமா, இல்லை ரெஸ்ட் எடுத்து நேரடியாக ஆசிய கோப்பையில் விளையாண்டா நல்லாயிருக்குமா அப்படி இருக்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். வந்துட்டு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.